மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் அடுத்த ஆதி குணசேகரன் யாரு அப்படின்ற கேள்வி தான் நம்ம எல்லார் மனசுலயுமே ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் சீரியல்ல நியூ குணசேகரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு ஒருத்தர் வந்து கன்ஃபார்மா இவர் தான் வந்துட்டு அடுத்த ஏஜிஎஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் யாரு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம எல்லாரோட மனசிலும் நீங்கள் இடம் பிடிச்சவர் ஆக்டர் மாரிமுத்து சார். பிகாஸ் அவருடைய ஆக்டிங், அவருடைய கம்பீரமான குரல், இதுக்கு வந்து எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க. என்ன தான் வில்லனாக இருந்தாலுமே எல்லாருக்கும் பிடிச்ச வில்லனாக இருந்தார். பட் அவருடைய இழப்புனால இப்போ சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா, இல்லை சீரியலே அப்படி தான் மூவ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த 2 வீக்ஸாக வந்து பார்க்கறதுக்கே வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான் சீரியல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஆதி குணசேகர் என்ட்ரி ஆகிற மாதிரி காமிச்சாங்க. பட் ஜஸ்ட் அவருடைய அந்த நடந்து வர மாதிரியும் அவங்க தம்பிங்க கிட்ட அவருடைய செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோமோலையுமே அவர் வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் வித்தின் ஒரு 2 to 3 days ஆதி குணசேகர்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக டேரக்டருக்குலேருந்து எல்லாருமே வந்து சொன்ன ஒரு பேர் தான் வேலை ராமமூர்த்தி அவர்கள். லாஸ்ட்டாக மாரிமுத்து சார் கூட அவர் மூவியுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பிரதர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் அவருடைய இன்டர்வியூஸ், அவருடைய வாய்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பராக சூட் ஆவார் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு சாய்ஸ் வந்து எனக்கு பசுபதி சாருமே தோணுச்சு, அவருமே வந்து ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நிறைய பேர் கூட டாக்ஸ் போயிட்டு யாரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் அவங்க ஃபர்ஸ்ட் யாரை வந்து டாக்ஸில் வச்சுருந்தாங்களோ அவங்களே தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், வேலை ராமமூர்த்தி சார் தான் ஆதி குணசேகரன் அவர்களை வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஈவன் இன்டர்வியூலையுமே அவர் சொல்லியிருந்தார், என்னை அப்ரோச் பண்ணது உண்மை, பட் எனக்கு வந்து ஷூட் எல்லாம் வந்து ரொம்பவே நான் பிஸியாக பண்ணிட்டு இருக்கேன், பாரிஸில் கூட ஷூட் இருக்கு, ஃபாரின் ஷூட் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நானுமே வந்து அவருடைய அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால 20th September அன்னைக்கு நான் பாரிஸ் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தாரு சோஷியல் மீடியாவில். அண்ட் அதுலேருந்து நிறைய பிக்சர்ஸ் அந்த பாரிஸ்லேருந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த 1 மாதம் இங்கே தான் படப்பிடிப்புன்னு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா நேத்தே அவர் வந்து இன்னொரு போஸ்ட் போட்டிருந்தாரு, இன்னும் சென்னை கிட்ட வந்துட்டார், இன்னும் 4500 kilometers தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேருந்து அவர் வரா மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வித்தின் 10 days ஷூட்டை முடிச்சுட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து எதிர்நீச்சல் சீரியலில் வித்தின் 2 days, அதாவது நாளைக்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ணி இம்மிடியேட்டாக அன்றைக்கே கூட எடிட் பண்ணி போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் வித்தின் ஒரு 2 or 3 days நமக்கு புதிய குணசேகர்னா வேலை ராமமூர்த்தி அவர்களே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எதிர்நீச்சலில் ஆதி குணசேகரனுடைய கேரக்டர் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான எபிசோடாக இருக்கும்னு தோணுது. பிகாஸ் அவர் இல்லாமல் இந்த எல்லாமே என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ சூன் அவருடைய என்ட்ரி கொடுத்து மறுபடியும் மாசாக சீரியல் மூவ் ஆகணும் அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும், மாரிமுத்து சாரோட பிளெஸிங்கோட. ஸோ பார்க்கலாம் இன்னும் 3 நாளில் வேலை ராமமூர்த்தி சார் வந்து ரீப்ளேஸ் பண்ண பிறகு எப்படி சீரியல் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.